ஆறு மாத காலம் சுவிசேஷத்தை பிரசங்கித்த யோவான் ஸ்நானனுக்கு தேவன் எத்தனை காலம் ட்ரைனிங் கொடுத்தார் தெரியுமா? எத்தனை காலம் அவன் பரீட்சிக்கப்பட்டான் தெரியுமா? 30 வருடங்கள். 30 வருடங்கள் வனாந்திரத்தில் யோவான் ஸ்நானன் கழிக்க வேண்டியிருந்தது, 6 மாதம் அவன் செய்த ஊழியத்திற்காக. எஸ், இந்த 30 ஆண்டுகால வனாந்திர வாழ்க்கை யோவான் ஸ்நானனை எந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தது? ஸ்திரீகளில் பிறந்தவர்களிடத்தில் யோவானைப் போன்ற பெரியவன் ஒருவனும் இல்லை என்ற ஒரு அற்புதமான கேரக்டரை அவன் வாழ்க்கையிலே அது கொடுத்தது. எதற்காக இந்த விஷயத்தெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், சாலமோனால் கட்டப்பட்ட அந்த தேவாலயம் ஓவர் நைட்டில் கட்டி முடிக்கப்படவில்லை. ஒரு நாளிலே கட்டி முடிக்கப்பட்டதல்ல, மனிதனின் கைகளால் கட்டப்படுகின்ற ஒரு ஜீவனில்லாத ஆலயமே அத்தனை நாட்கள் கட்டப்பட்டிருக்கிறதென்றார். தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கிற நீ உன்னுடைய வாழ்க்கையையும் தேவனுடைய தேவாலயத்தைப் போல் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் அது சில ப்ராசஸ்களுக்குள்ளாக போக வேண்டும். அது முழுமையான ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல நம்முடைய வாழ்க்கையை, இந்த ஆலயத்தை கட்டிக்கொள்ளுவதற்கு சில ஃபார்முலாக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனிங்க. முதலாவது, தேவன் இந்த சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்குவதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டார்? 6 நாட்களை எடுத்துக்கொண்டார். 7வது நாள் ஓய்ந்திருந்தார். மொத்தமாக சேர்த்து முதல் 6 நாட்கள் எல்லாம் தேவன் சிருஷ்டிப்பதற்கு, சிருஷ்டிகளை உண்டாக்குவதற்கு, அதற்கு பிறகு 7வது நாள் ஒரு வாரம், 7 days. சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடிப்பதற்கு 7 years, 7 வருடங்கள். அத்திமரச்செடி கனி கொடுக்கிறதா இல்லையா என்று சோதிப்பதற்கு வந்த அந்த எஜமானன் எத்தனை முறை வந்தான், எத்தனை வருடங்கள் வந்தான்? 3 வருடங்கள். அதற்கு முன்பு அந்த அத்திமரம் எத்தனை ஆண்டுகள் வாய்ப்பை பெற்றுக்கொண்டிருந்தது? 4 ஆண்டுகள். லேவியராகமும் 19வது அதிகாரத்தின்படி முதல் 3 வருடங்கள் கனிகளை பறிக்கக்கூடாது. 4வது வருடம் அதன் கனிகளை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். 5, 6, 7 வருடத்திய கனிகளை நாங்கள் பறித்துக் கொள்ளலாம். முதல் 4 வருடங்கள் அந்த கனியை எடுத்துக்கொள்ளக்கூடாது. 5வது வருடம், 6வது வருடம், 7வது வருடம் இந்த 3 வருடங்கள் வந்து அந்த அத்திமரத்தை அவன் பார்வையிடுகிறான் என்றால், 5வது வருடம், 6வது வருடம், 7வது வருடம் அந்த அத்திமரம் காய் கொடுத்ததா இல்லையா என்று கவனித்தான். 7 years, 7 ஆண்டுகள் அந்த மரம் கனி கொடுப்பதற்கான வாய்ப்பு தரப்பட்டது. அது கனி கொடுக்காத போது எஜமானன் என்ன சொன்னான்? அதை வெட்டிப்போடு என்றான். மரம் கனி கொடுப்பதற்கு தேவன் கொடுக்கிற சமயம் 7 வருடங்கள். ஆலயத்தை கட்டுவதற்காக சாலமோன் எடுத்துக்கொண்ட வருடங்கள் 7 வருடங்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாரத்தின் நாட்கள் எத்தனை? 7 நாட்கள். இந்த 7 நாட்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், சர்க்குலா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. 7 வருடங்களை ஒருவேளை நாம் 7 நாட்களாக ஒருவேளை மாற்றிக்கொள்ளுவோம் என்றால், 7 வருடங்களாக நடந்தது என்ன? கட்டுமான பணி நடந்து கொண்டே இருந்தது. முதல் நாள், முதல் வாரம், முதல் மாதம், முதல் வருடம், மறுபடியும் முதல் நாள், முதல் வாரம், முதலாம் மாதம், முதல் வருடம், அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆலயம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்பொழுது வரைக்கும் அது என்றால், அது முழுமையடைகிற வரைக்கும் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சரீரம் என்ற ஆலயம் இது முழுமையாய் கட்டப்படுகிற வரைக்கும், சகோதரனே சகோதரியே, இந்த ஆலயத்தை நீ கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நிறுத்தி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தை கட்டிக்கொள்வதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். உதாரணத்திற்கு, நீங்க உங்கள் சரீரத்தை ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்காக நீங்க செலவழிக்கிறீங்களா இல்லையா நேரத்தை சொல்லுங்களேன். தலை சீவுறது எதுக்கு? அழகா இருக்கிறதுக்கு தானா? பவுடர் போடுறது எதுக்கு? அழகா இருக்கணுங்கிறதுக்கு தானே? அம்மா சிஸ்டர்ஸ் ரகரகமா பெயிண்ட் எல்லாம் போடுறீங்களா முகத்துக்கு? அழகா இருக்கணும் தானே? சோ நேரத்தை செலவழிக்கிறோம். எதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம்? அழகா இருக்கிறதுக்கு. அழகா இருக்கிறதுக்கு, சுத்தமா இருக்கிறதுக்காக நம்ம குளிக்கிறோம். நல்லா ட்ரெஸ் போடுறதுக்கு முனைப்பாக இருப்போம். ஸோ அழகாக இருக்கிறதுக்கு நாம் நேரத்தை ஒதுக்குறோமா இல்லையா? நேரம் ஒதுக்குறோம். அப்போது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சில பேர் நடக்கிறாங்க, சில பேர் ஓடுவாங்க, சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, உடற்பயிற்சி செய்கிறாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நேரத்தை நாம் ஒதுக்குறோம்.
அழகாக்கிக் கொள்ளுவதற்காக நேரத்தை செலவழிக்கிறார்கள். போஜனம் செய்வதற்காக நேரத்தை செலவழிக்கிறார்கள். கண்ட கதைகள் பேசுவதற்கு நேரத்தை செலவழிக்கிறார்கள். பேப்பர் வாசிப்பதற்காக நேரத்தை செலவழிக்கிறார்கள். டிவி பார்ப்பதற்காக நேரத்தை செலவழிக்கிறார்கள். உத்தியோகத்துக்காக நேரம், வியாபாரத்துக்காக நேரம், குடும்பத்திற்காக நேரம், பிள்ளைகளுக்காக நேரம், எல்லாவற்றிற்கும் நேரம் ஒதுக்குகிறார்கள். கேள்வி என்னவென்றால், மிக விலையேறப்பெற்ற இந்த தேகம் என்ற தேவாலயத்தை கட்டுவதற்காக ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகின்றோம்? இது என்னுடைய கேள்வி. அன்று சாலமோனுடைய தேவாலயம் ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டது. எவ்ரி டே த டெம்பிள் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும், அது முழுமையாய் கட்டப்படுகிற வரைக்கும் அது கட்டப்பட்டு 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 கொண்டே இருந்தது. என்றால் இந்த சரீரம் என்ற ஆலயத்தை பரிசுத்தமாக கட்டுவதற்கு, வசனத்தின் அடிப்படையிலே கட்டிக்கொள்வதற்கு, தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அதை கட்டிக்கொள்வதற்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகின்றாய்? இதுதான் கேள்வி. எவ்வளவு அழகான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற அயன் பாக்ஸாக இருந்தாலும், சில அயன் பாக்ஸஸில் நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அவ்வளோ டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். நீ எப்படிப்பட்ட துணியை இஸ்திரி போடுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சரை நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்னும் சில அயன் பாக்ஸஸ் பார்த்தா ஒரு பட்டன் அப் தான் ஸ்ப்ரே கூட பண்ணும், வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக, நீராவி கூட வர்ற மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற ஒரு இஸ்திரி பெட்டி பவர் கனெக்ஷன் இல்லாமல் உபயோகப்படுத்த முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்களேன். கரண்ட் இல்லைன்னா அந்த அயன் பாக்ஸை எவ்வளவு அழுத்தி தேய்ச்சா கூட அது அயன் ஆகாதே. உங்கள் செல்ஃபோன் எவ்வளவுதான் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும், எவ்வளவு காஸ்ட்லியான ஃபோனாகவே இருந்தாலும், அதில் பவர் இல்லைன்னா அதனால் வேலை செய்யுமா? யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை உங்களுடைய கார் எவ்வளவு காஸ்ட்லியான காராக இருந்தாலும், 20 லட்சம், 50 லட்சம், 3 கோடி, 5 கோடியாக இருந்தாலும், எவ்வளோதான் காஸ்ட்லியான காராக இருந்தாலும், பெட்ரோல் ஊற்றலைன்னா அது ஓடுமா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது எவ்வளவு உண்மையோ, தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மனிதன், தேவனோடு கனெக்ஷன் இல்லைன்னா இந்த மனிதன் வாழ்வது சாத்தியம் என்கிறீர்களா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உனக்கு தேவனோடு கனெக்ஷன் இல்லை என்றால் தேவன் விரும்புகிறபடி உன்னால் வாழ முடியாது. அவருக்கேற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை உன்னால் கட்டவும் முடியாது. எனவே கட்டாயமாக தேவனோடு உனக்கு கனெக்ஷன் இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய ஆலயமாக மாற்றிக்கொள்ளுவதற்கு. அப்படி கட்டிக்கொள்ள வேண்டுமென்றால் நீ அனுதினமும் அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். அன்று சாலமோனுடைய தேவாலயத்தின் கட்டுமான பணிக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் நேரத்தை ஒதுக்கினார்கள். இந்த வேளையிலும் 7 நாட்களும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வாழ்க்கையை கட்டிக்கொள்வதற்கான 7 ஃபார்முலாக்களை நான் வேகமாக சொல்லிவிடுகிறேன். இந்த 7 சூத்திரங்களை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்றால் ஒரு அற்புதமான ஆலயமாக நம்மால் கட்டிக்கொள்ள முடியும். முதலாவது ஃபார்முலா, ஜெபித்தல். 2வது ஃபார்முலா, வாசித்தல், வேதம் வாசித்தல். 3வது ஃபார்முலா, ஆராதித்தல். 4வது ஃபார்முலா, கட்டுப்படுத்துதல். எதை கட்டுப்படுத்த வேண்டும்? கண்களை கட்டுப்படுத்துதல், வாயை கட்டுப்படுத்துதல், உணவுகளை கட்டுப்படுத்துதல், இருதயத்தை கட்டுப்படுத்துதல். 7 ஃபார்முலாக்கள். ஜெபித்தல், வேதம் வாசித்தல், தேவனை ஆராதித்தல், கண்ணை கட்டுப்படுத்துதல், வாயை கட்டுப்படுத்துதல், உணவில் கட்டுப்படுத்துதல், இருதயத்தை கட்டுப்படுத்துதல். 7 விஷயங்கள். சீக்கிரம். முதலாவது ஜெபித்தல். கவனமாக கேளுங்க. ஒரு நாள் அந்த வீட்டிலே நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துவிட்டது. அவர்கள் தேவனை விசுவாசிப்பவர்கள்தான், மிகவும் தேவனை நேசிப்பவர்கள்தான், தேவனும் மிகவும் நேசிக்கிற குடும்பம்தான். ஆனால் சுகவீனம் தலைதூக்கி இருக்கிறது. அந்த வீட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆண் துணை அந்த சகோதரன் தான். சுகவீனத்தாலே ஷஃபராகி கொண்டிருக்கிறான். அதை புரிந்து கொண்ட அவனுடைய சிஸ்டர்ஸ் என்ன செய்தார்கள்? இயேசுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். ஆண்டவரே, நீர் நேசிக்கிற லாசரு வியாதியாய்ப்படுத்திருக்கிறான், நீங்க வரணும். செய்தி அனுப்பினார்கள். ஆனால் செய்தி கேட்ட உடனே இயேசு வரவில்லை. இயேசு வருவதற்குள்ளாக லாசரு மரித்து போனான். ஜாக்கிரதையா கவனிங்க. அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்க? 2 சகோதரிகள். அவர்கள் பெயர் மார்த்தாள்,
மரியாள். அவர்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதரிகள், ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். இருவரும் அக்கா தங்கையாக இருந்தாலும் அவர்களுடைய மனோபாவம் வேறு வேறாக இருக்கும். இப்ப பார்க்கலாம் வாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:38-39, 40 பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வைத்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலையில்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். ரைட். பெத்தானியா என்ற கிராமத்திற்கு இயேசு முதன் முதலாக வந்தபொழுது அங்கே மார்த்தாள் என்பவள் தன்னுடைய வீட்டிலே அவரை ஏற்றுக்கொண்டாள். இயேசு அந்த வீட்டிற்குள் பிரவேசித்த போது அங்கே இருந்தவர்களுக்காக வசனத்தை போதித்துக் கொண்டிருந்த போது யார் இயேசுவின் பாதத்தருகளே உட்கார்ந்திருந்தாள்? மரியாள். உட்கார்ந்து மரியாள் என்ன செய்கிறாள்? கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இயேசுவின் வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். கேட்பதனாலே என்ன வரும்? விசுவாசம். விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அவன் எதை பார்க்க முடியும்? தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட மார்த்தாளுக்கு இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்கான கவனம் இல்லை. இயேசுவின் பாதத்தருகிறே உட்கார்ந்திருக்கிற பொறுமை அவளுக்கு இல்லை. இப்பொழுது இயேசுவின் பாதத்தருகே அவள் உட்காரவும் இல்லை, இயேசுவின் வார்த்தைகளை கேட்கவும் இல்லை. அவளிடத்தில் ஜெபமும் இல்லை, வசனமும் கேட்கவில்லை. அது மார்த்தாளின் வாழ்க்கை. ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிறாள். இரண்டாவது, இயேசுவின் போதனைகளை கேட்கிறாள். இது மரியாளின் வாழ்க்கை. ஒரே குடும்பத்தில் இருக்கிற இரண்டு நபர்கள், ஒருவருக்கு ஜெபத்திலும் நாட்டமில்லை, வேதவாசிப்பிலும் நாட்டமில்லை. இன்னொருவருக்கு பிரார்த்தனை என்றால், தேவனுடைய சன்னதி என்றால், அவருடைய சன்னதியில் உட்கார்ந்திருப்பதென்றால் விருப்பம், அவருடைய வார்த்தைகளை கேட்பதென்றாலும் இஷ்டம். இவர்களுக்கு இருவருக்கும் ஒன்று போலவே ஒரே நாளில் ஒரே வேளையில் ஒரே பிரச்சனை வந்தது. என்னவென்றால், இவர்கள் இருவருக்கும் சம்பந்தப்பட்ட சகோதரன் மரித்துப்போனான். இப்பொழுது இருவருக்கும் ஒரே பிரச்சனைதான், இருவருக்கும் ஒரே பிரச்சனைதான் வீட்டில் வந்திருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனையை யாரால் தீர்க்க முடியும்? பிரார்த்தனைக்கும் இடமில்லாத, தெய்வ வசனத்திற்கும் இடம் கொடுக்காத மார்த்தாளால் தீர்க்க முடியுமா? ஜபத்திற்கு இடம் கொடுக்கிற, வேதத்தின் தியானத்திற்கு இடம் கொடுக்கிற மரியாளால் தீர்க்க முடியுமா? திடீரென கஷ்டம் வருகிற போது, பிரச்சனை வருகிற போது, அந்த கஷ்டத்தை மேற்கொண்டு ஜெயிக்க யாரால் முடியும்? இயேசுவின் பாதத்தில் முழங்கால் படியிடுகிறவர்களால், இயேசுவின் அருகே உட்கார்ந்திருப்பவர்களால், இயேசுவின் அருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களால் தான். அதனால்தான் சொன்னோம், ஜெபித்தல் வாசித்தல் இரண்டும் தேவை. இந்த இரண்டும் மார்த்தாளிடத்தில் இல்லை, ஆனால் இந்த இரண்டும் மரியாளிடத்தில் உண்டு. எப்பொழுது இயேசு அந்த கிராமத்திற்கு வந்து விட்டார் என்று மரியாளுக்கு செய்தி வந்ததோ, உடனே வேக வேகமாக ஓடுகிறாள். பாருங்க, அங்கே இயேசு உட்கார்ந்திருக்கிறார். Mary arrived where Jesus was, and as soon as she saw him, she fell at his feet. அவருடைய பாதத்தில் வந்து விடுகிறாள். கண்ணீரோடே கூட அவரோடு பேசுகிறாள். இயேசுவும் அவளை பார்க்கிறார், அவளுடைய கண்ணீரையும் பார்க்கிறார். லாசுவை எங்கே வைத்தீர்கள் என்று அவர் கேட்கிறார். வந்து பாருங்கள் ஆண்டவரே என்று மார்த்தாள் சொல்ல, பார்ப்பதற்காக அல்ல, லாசுருவை எழுப்புவதற்காக போகிறார். அது மார்த்தாளுக்கு தெரியாது. But some of them said, he gave sight to the blind man, didn't he? அவர்களோட போகிறார் கல்லறையை நோக்கி. Kept Lazarus from dying. Lazarus! Come out! லாசருவே, வெளியே வா என்று இயேசு கூப்பிட்டார். மரித்து போய் பிணமாகி அழுகி போன சரீரத்திலிருந்து மறுபடியும் ஜீவன் வருமா? கட்டாயமாக ஜீவன் வரும். He came out. ஜெபம் அதை கொண்டு வரும். His hands and feet wrapped in grave clothes and with a cloth round his face. லாசர் உயிரோடு எழுந்து வெளியே வருகிறான். மரியாளின் ஜெபம், கண்ணீருடன் கூடிய ஜெபம், தன்னுடைய சகோதரனை மீண்டுமாக ஜீவனோடு வரச் செய்தது. ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். ரெண்டு பேருக்கும் இயேசுவை தெரியும்.
ஒருவர் பதிலை பெற்றுக்கொள்ள முடிந்தது, ஒருவருக்கு அது முடியாத காரியம். பதிலை பெற்றுக்கொண்டது யார்? ஜெபித்தலை, வேதவாசித்தலையும் கொண்ட மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தாள். அது ஐக்கியம். அவர் பேசிய போது அவர் கேட்டாள். அது தியானம். இருக்கிறீர்களா இப்பொழுதும் அப்படிப்பட்டவர்கள்? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுக்குகிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டிக்கொள்வதற்கு, இந்த தேகம் என்ற தேவாலயத்தை தேவாலயமாக மாற்றிக்கொள்வதற்கு நேரம் ஒதுக்குகிறோமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்முடைய தேவாலயத்தை கட்டிக்கொள்வதற்கு 7 நாட்கள் தேவை. அந்த 7 நாட்களும் 7 ஃபார்முலாக்களை கடைபிடிக்க வேண்டும். முதலாவது ஜெபித்தல், வேதம் வாசித்தல், தேவனை ஆராதித்தல். அதாவது ஒவ்வொரு நாளும் நீ தேவனை தனிமையில் ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். குடும்பமாக தேவனை ஆராதிப்பது அற்புதம். பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு, சபைக்கு தவறாமல் ஒரு வாரம் வர்றது, ஒரு வாரம் வராமல் இருந்தது, இது ஒரு போதும் நல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஒவ்வொரு வாரமும் கிரமம் தப்பாமல், ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக தவறாமல் ஆண்டவர் சன்னதியில் ஆராதிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். 4வதாக கட்டுப்படுத்துதல் கண்களை. யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம், யோபு 31:1, என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பதெப்படி? என் கண்களோடு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை கட்டுப்பாடு. என் கண்களை அசுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டேன், பார்க்கக்கூடாத காரியங்களை பார்க்க மாட்டேன், ஆபாசமான அருவறுப்பான சினிமாக்களை பார்க்க மாட்டேன். என்னுடைய கண்களிலே காமத்திற்கு இடம் கொடுக்காமல் எதிரில் இருக்கிற பெண்ணையோ ஆணையோ பார்க்கிற போது அசிங்கமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கட்டுப்பாடு. இது ஒவ்வொரு நாளும் 7 நாட்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய 7 ஃபார்முலாக்கள். நம்முடைய வாழ்க்கை என்ற தேவாலயத்தை கட்டிக்கொள்வதற்கு கண்களோடு உடன்படிக்கை கட்டுப்படுத்துதல். ஒரு உடன்படிக்கையோடு கண்களை கட்டுப்படுத்தி வைத்து அவற்றை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாய் என்றால் உன் சரீரம் முழுவதுமே பரிசுத்தமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரத்தோடு கட்டுப்பாடு. தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. தீர்மானம், அந்த கட்டுப்பாடு என்னது? என்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துவதற்கு, அசுத்தப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கட்டுப்பாடு. நீ உன் சரீரத்தை சாப்பிடக்கூடாதவைகளை சாப்பிட்டு அசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறாய், குடிக்கக்கூடாதவைகளை குடித்து அசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறாய், செய்யக்கூடாதவைகளை செய்து அசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறாய். ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ, ஒரு கணவன் ஒரு அந்நிய ஸ்திரீயோ, ஒரு மனைவி ஒரு அந்நிய புருஷனையோ தொடும்போது அது பரிசுத்த குலைச்சல். அந்த நாளிலே தானியேல் கட்டாயமாக ஒரு உடன்படிக்கை, என்னுடைய சரீரம் அது தேவனுடைய ஆலயம், அது எந்த சூழ்நிலையிலும் தீட்டுப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டுப்பாடுகள், என்னுடைய சரீரம் கெட்டுப்போவதற்கு கூடாது. உண்மைதான், இந்த நாட்களில் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி வந்தாலும், ஆட்டோவில் போக வேண்டியிருந்தாலும், பஸ்லேயோ ஆட்டோவிலையோ ட்ரெயின்லேயோ ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாமல் நிற்கிறாங்க. ஆஃபீஸில் போனால் கூட ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாமல் தோல் மேலே தோல் கை போட்டுக்கிட்டு கண்டபடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சகோதரனே, சகோதரியே, மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் என்பது, ஆனால் உனக்கு மட்டும் தெரியுமே இது தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்பது. இதை நாம் அசுத்தப்படுத்திவிடக் கூடாது என்பதும், நாம் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவர்கள் என்பதும், அசுத்தமான பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதும். நாம் பிரயாணம் செய்கிற போது நம்மையே அறியாமல் தெரியாமல் ஒரு ஆண் மீதோ பெண் மீதோ கைபடுவது தவறல்ல, வேண்டுமென்றே தொடுவது நிச்சயமாக தவறு. அன்பு சகோதரிகளை, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல உங்க தோல் மேல கை போடுறதுக்கு ஒருத்தனுக்கு இடம் கொடுக்காதீங்க. சில பேருக்கு அது ஒரு ரோகம். அப்படியே போகிற போக்கில் டச் பண்ணி ஹாய் சொல்கிறது, அப்படியே போகிற போக்கில் டச் பண்ணி தான் பேசுவாங்க. நான் மனைவி பிள்ளையோட ஒரு நாள் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனப்போ, அந்த ஷாப்பிங் மாலில் வேலை செய்கிற பொண்ணு அப்படியே போகிறாங்க. அந்த மாலில் வேலை செய்கிற இன்னொருத்த அந்த பொண்ணு கிட்ட போய் மெதுவாக கன்னத்தை தட்டி பார்க்குறான். அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்ல, அப்படி கன்னத்தில் தொட்டு பேசும்போது நீ என்ன செய்யணும்? பல்லொடைக்க வேணாம், இல்லைன்னா கட்டன் ரைட்டாக சொல்லணும். இங்கே பார் மிஸ்டர், இந்த தொட்டு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இன்னொரு தடவை தப்பி தவறி உன் கையை மேலே பட்டா மரியாதை கெட்டு போயிடும். எடுத்தோன்னா அவன் மூஞ்சி மேலே இப்படி சொல்லிட்டா அதுக்கப்புறம் வருவானா? சொல்லலையே,
கட்டாயம் சொல்லிடுங்க. வேலை பார்க்குற இடத்துல பிரதர்ஸ் இந்த பொண்ணோட கையும் மேலே விழவே கூடாது. சிஸ்டர்ஸ் எந்த ஆணும் உங்க மேலே கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. இது கட்டுப்பாடு. என்னுடைய சரீரம் என்னுடைய கணவனுக்கும் என்னுடைய சரீரம் என்னுடைய மனைவிக்கும் சொந்தமானது. இன்னொருவருக்கு அல்ல. கட்டுப்பாடு. கண்களை கட்டுப்படுத்துதல், சரீரத்தை கட்டுப்படுத்துதல் நாக்குல. யாக்கோபின் நிருபம் 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படிம்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளின் முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரையை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? வாய்க்கு கடிவாளம் போடணும். ஐயா அம்மா, இந்த சரீரமானது உன்னுடைய ஆத்மாவை சுமந்து செல்கிற குதிரைதான். சரிதான? ஆமாவா இல்லையா? உன்னுடைய ஆவி வாசம் செய்கிற வீடு இந்த சரீரம். அதை சுமந்து கொண்டு செல்வது இந்த குதிரைதான். இந்த குதிரையை நாம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாய் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். உன்னுடைய வாயில் வார்த்தைகள் ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சுங்க. தயவு செஞ்சு உன்னுடைய வாயிலிருந்து பொய் வருவதற்கு இடம் கொடுக்காத. உன்னுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வருவதற்கு இடம் கொடுக்காத. உன்னுடைய வாயிலிருந்து மற்றவர்களை காயப்படுத்துகிற, மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை வரவிடாத. உன்னுடைய வாயை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள். ஒரு கட்டுப்பாடு, ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள். என்னுடைய நாவு என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது என்னுடைய சரீரமும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும். நான் என்னுடைய தேவனுடைய கண்ட்ரோலிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டிக்கொள்ள வேண்டும். நிபந்தனை, வாயோடு ஒரு உடன்படிக்கை. வாயை உன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள். இறுதியாக இருதயத்தை கட்டுப்படுத்துதல். இருதயம் என்ற வாசற்படியில் இன்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இந்த இருதயம் கிறிஸ்து ஒருவர் வாசம் பண்ணுவதற்காக மட்டுமே கட்டப்பட்ட வாசஸ்தலம். எனவே அதிலே இன்னொருவர் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நெப்போலியன் என்ற சக்கரவர்த்தியினுடைய ஒரு போர் வீரன் யுத்தத்திலே துப்பாக்கி குண்டினால் அடிபட்டு அவன் கீழே விழுந்தபோது அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனார்கள். ஆபரேஷன் செய்து அந்த குண்டை வெளியே எடுக்க முயற்சி செய்த அந்த டாக்டர்ஸ் அந்த புல்லட் துப்பாக்கி குண்டு அந்த துப்பாக்கியினுடைய புல்லட் இருதயம் வரைக்கும் பாய்ந்திருந்தது. ஹார்ட்டினுடைய டச் பண்ணுற தூரத்திற்கு அது போயிருந்தது, அங்கே நின்றுவிட்டது. ஆபரேஷன் பண்ணின அந்த டாக்டர்ஸ் சொன்னார்கள் அந்த நெப்போலியனுடைய போர் வீரனை பார்த்து, ஐயா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலியா, துப்பாக்கி குண்டு உன் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் வரைக்கும் போய் அங்கே நின்றுடுச்சு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிருந்தா உன் உயிரே போயிருக்குன்னு சொன்னபோது அந்த போர் வீரன் சொன்னானா, நீங்க இருதயம் வரைக்கும் போயிட்டீங்களா? அரங்கல கேப் தூரம் வரைக்கும் போயிட்டோம். அப்போ ஒரு வேலை செய்றீங்களா? என்ன? என் நெஞ்சை திறந்து பாருங்க. ஏன், எதுக்கு? அங்க என்னுடைய சக்கரவர்த்தியான நெப்போலியனை நீங்க பார்க்க முடியும். என் இருதயத்தை திறந்து பாருங்க, அங்க என்னுடைய சக்கரவர்த்தி கண்டிப்பா இருப்பார். எத்தனை பேரால் இங்கே சொல்ல முடியும்? என் இருதயத்தை திறந்து பாருங்க, என் இயேசுவை அங்கே பார்க்க முடியும். அம்மா தங்கைகளை சொல்ல முடியுமா, என் இருதயத்தை திறந்து பாருங்க, 2 அல்லது 3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேன்படுவாங்க. உண்மையா இல்லையா? பிரதர்ஸ் உங்களால் சொல்ல முடியுமா, என் இருதயத்தை திறந்து பாருங்க, என் மனைவியும் இருப்பா, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணும் இருப்பா. அப்படியா? இன்று நம்முடைய இருதயத்திலே யாருக்கு நாம் இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு மாத்திரமா அல்லது கிறிஸ்துவோடு சேர்ந்து அநேகருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? சில பேருடைய இருதயங்களில் கோபம் இருக்கும், சில பேருடைய இருதயங்களில் பகை இருக்கும், வைராக்கியம், மன்னிக்க முடியாத குணம், பொறாமை இருக்கும், விதவிதமான அநீதி கிரியைகளால் இருதயம் நிரம்பி கிடக்கிறது. தயவு செய்து சொல்லுங்க, உங்க இருதயத்தை இன்னைக்கு திறந்து பார்த்தா கிறிஸ்து மட்டும் இருப்பாரா? கட்டுப்படுத்துதல். என்னுடைய இருதயம் எப்பொழுது திறந்தாலும், யார் திறந்தாலும், கிறிஸ்துவை தவிர அங்கு யாரையும் பார்க்க முடியாது. அது எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற உடன்படிக்கை. ஜெபித்தல், வேதம் வாசித்தல், தேவனை ஆராதித்தல், கண்களில் கட்டுப்படுத்துதல், சரீரத்தில் கட்டுப்படுத்துதல், வாயிலே கட்டுப்படுத்துதல், இருதயத்தில் கட்டுப்படுத்துதல். இந்த 7 சூத்திரங்களையும் ஒவ்வொரு நாளும் 7 நாட்களும் கடைபிடிப்போமானால் கிறிஸ்துவுக்கு மகிமைகரமான அற்புதமான ஆலயம் நிச்சயமாக கட்டப்படும், அவருக்கு மகிமையை கொண்டு வரும். இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளலாமா? என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இதை கடைபிடிப்பேன், இந்த 7 சூத்திரங்களையும் என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் என்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறீர்களா?
லெட் அஸ் ப்ரே. ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவும் திட்டவட்டமுமாக எங்களோடு பேசி. அன்று சாலமோன் கட்டின ஆலயம் ஒரு நாளிலோ ஒரு வாரத்திலோ கட்டப்படவில்லை. அது அனுதினமும் கட்டப்பட்டு முழுமையடைகிற வரைக்கும் கட்டப்பட்டு கொண்டே இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய சரீரம் நீர் வாசம் பண்ணுகிற ஆலயம், எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே, எங்களுடைய கேரக்டரை உமக்கு அனுகூலமான உம்முடைய வாசஸ்தலமாய், உமக்கேற்ற ஆலயமாய் மாற்றிக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டுமே. அதில் 7 சூத்திரங்களால் ஜெபித்தல், வேதம் வாசித்தல், தேவனை ஆராதித்தல், கண்ணை கட்டுப்படுத்துதல், சரீரத்தை கட்டுப்படுத்துதல், நாவை கட்டுப்படுத்துதல், அதோடு இருதயத்தில் கட்டுப்படுத்துதல் என்ற 7 சூத்திரங்களையும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து எங்களுடைய ஆவிக்குரிய ஆலயத்தினுடைய கட்டுமானத்திலே ஆண்டவரே நாங்கள் அதை தவறாமல் கடைபிடித்து உமக்கு அங்கீகாரமான வாழ்க்கையில் வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். மனிதன் மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும் என்று தெரியப்படுத்தும் மோட்சத்துக்கு செல்லும் வழியை போதித்து ஒவ்வொரு சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் தீர்வு காண்பிக்கும் நன்னடத்தை பெற்ற இளைஞர்களாக மாற்றி அமைக்கும் தேவன் ஆசைப்பட்ட குடும்பமாக உன் குடும்பத்தை நிர்மித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வெறுப்படைந்த ஜீவிதத்தில் இருந்து விடுவித்து நிர் உற்சாகத்தை தொலக்கிவிட்டு உண்மையான சந்தோஷத்தை கொடுத்து குல மத பிராந்திய தத்துவங்களுக்கு விலகி ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் சுத்தமான ஏராளமாக வசனத்தை கொடுக்கும் தேவனின் ஆலயம், தேவனின் மகிமையால் நிறைந்த ஆலயம், தேவனால் 52 நாட்களில் நிர்மிக்கப்பட்ட அற்புதமான ஆலயம், நம் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய ஆலயம், 100,000+ மேல் உறுப்பினர்களை கொண்டு உலகத்திலேயே மிக விரைவாக வளர்கின்ற ஆலயம் நம் கல்வரி டெம்பிள். இந்த அற்புதமான ஆலயத்தை நீங்களும் தரிசியுங்கள். உங்கள் ஜீவிதங்களை சரி செய்து கொள்ளுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள்.